நீங்கள் இந்த ராமானுஜம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கணிதத்தில் ரொம்ப மகத்தான தன்மையெல்லாம் பண்ணிட்டாங்க தெரியுமா? ராமானுஜம் நம்ம நாட்டிலேருந்து போனவங்க. அப்போது அவருக்கு ஒன்றும் பெரிய படிப்பு இல்லை, ஸ்கூலில் இருக்கிறப்பவே சும்மா எழுத ஆரம்பித்தான். புத்தகத்தில் சும்மா நோட் புக்கில் அப்படியே கணிதம் ஆரம்பித்தான். கணிதம்னு நீங்கள் ரெண்டு ரெண்டு நாலு 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 எட்டு அப்படி கணிதம் இல்லை. நாம் என்ன பண்ண முடியும்னா, இப்போ கூட நம்ம விஞ்ஞானம் எப்படி வளர்ந்துருக்குதுன்னா, இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் அலாகிரித்தம்ஸ் என்ன என்னன்னா, பிரபஞ்சமே நாம் கணிதமாக மாற்றிக்க முடியும். பிரபஞ்சத்துக்கு இன்னொரு முறை நம்ம மூளையில் புரிஞ்சுக்கணும்னா பிரபஞ்சம் இது ஒரு கணிதமாக மாற்றிக்க முடியும். விஞ்ஞானம் எல்லாமே கணிதம்தான். என்னமே புரிஞ்சாலும் எல்லாமே கணிதம்தான். எதே நாம் எதே ஒரு தியரி சொன்னாலும் அது உண்மைன்னு பார்க்கணுன்னா நம்ம கணிதத்தில் செக் பண்ணி பார்த்தா அது கரெக்டாக வரணும். ஸோ இந்த மாதிரி கணிதம் சும்மா ஆரம்பித்தாங்க. இவன் என்ன பண்ணுறானே தெரியல, புக்கு புக்கு எழுதி எழுதி எது போடுறான். இவனுக்கு இவர் டீச்சர் யாரோ பார்த்தாங்க, அவருக்கு புரியல இது என்னமோ. ஆனால் இது ஏதோ மகத்தானது நடக்குதுன்னு தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியல. அவர் என்ன பண்ணாங்க, இங்கிலாண்டில் அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனாங்க. அங்கே இந்த கணித ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க இவன் என்ன எழுதுறான்னு. அவனுக்கே தெரியல என்ன எழுதுறான்னு, சும்மா எழுதுகிற கணிதம் புக்கு புக்கு எழுதி போடுறான். இவர் பார்த்தாங்க, இது ரொம்ப யாருக்கு புரியாத மாதிரி கணிதம் இது. கொஞ்சம் புரிஞ்சாங்க, ரொம்ப மகத்தான இது கணிதம்ன்றது இவனுக்கு அப்படியே எங்கேருந்தோ வந்த மாதிரி அப்படியே கொட்டுறான். சும்மா கத்துனதில்லை, எங்கேயும் எந்த ஸ்கூலில் காலேஜில் கத்துனதில்லை, சும்மா கணிதம்ன்றது அப்படியே கொட்டுறான். இது 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 100 வருஷத்துக்கு அப்புறம் அவன் சொன்ன கணிதம் கொஞ்சம் விஷயங்கள் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா இது பிளாக் ஹோல்னு சொல்கிறாங்க. பிளாக் ஹோல்னா ஒன்றும் இல்லாத தன்மை. அப்போ எல்லாமே அந்த மாதிரி கருத்தே இல்லை யார் மனத்தில். இப்போ அந்த பிளாக் ஹோல்ன்றது எப்படி நடக்குதுன்றதுக்கு கணிதம் பண்ணி வச்சுருக்கான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. கேட்டாங்க, எப்படிடா அவனுக்கு இதெல்லாம் வருது, எப்படி வருது உனக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு ராமானுஜம் என்ன சொன்னாங்கன்னா, நான் நாமகிரி தேவியை கும்பிடிக்கிறேன், அவள் என்ன சொன்னால் அதை எழுதிக்கிறேன். கணிதம் என்னத்துக்குன்னா, இது ஒரு விதமான வாசல். இந்த ஒரு ரூபம் நாம் 33 கோடி ரூபாய் உருவாக்குனது ஒரு விதமான வாசல். இந்த வாசல் தெரிஞ்சால் இந்த பரிமாணம், அந்த வாசல் தெரிஞ்சால் அந்த பரிமாணம். இது நம்ம நன்மைக்கு மட்டும் உபயோகப்படுத்தலாம், இல்லை நம்ம அறிவு அதிகப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்தலாம், இது பல விதமாக பண்ணிக்கலாம். எதுக்கு நான் கைலாசன்னு ஒரு லைப்ரரியன் சொல்கிறேன்னா, இந்த கதை தெரிஞ்சிங்கன்னா அதுக்கு முடிவே இல்லாத ஒரு அறிவு, முடிவே இல்லாத ஒரு ஞானம் இப்படி இருக்குது. இந்த ஒரு நோக்கத்தில் உருவாக்கின தன்மை இது. இந்த தேவின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிமாணம் ஓப்பன் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருப்பாங்க.